हाय फ्रेंड्स வணக்கம். இப்போ ஜிம்முக்கு வர நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட் பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது தெரியல. எப்படி பண்ணுறதுன்னா, ஒர்க் அவுட் ஓகே, ஒர்க் அவுட் நான் சொல்லி தந்துடுறேன். இல்லை வெயிட் லாஸுக்கு ஜஸ்ட் ஓடினாலே வெயிட் குறையும், கார்டியோ டைப் எக்ஸசைஸ் பண்ணாலே வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணணும், டயட்னா என்ன நிறைய பேருக்கு தெரியல. டயட்னா கரெக்டாக சாப்பிட்றது. கரெக்டாக சாப்பிட்றதுனா டைம் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ணும், ப்ளஸ் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். இதுதான் டயட். நிறைய பேர் டயட்னா என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, டயட்னா வந்து சாப்பிடாமல் இருக்கணும் போல். ஸோ சாப்பிடாமல் இருந்தால் தான் வெயிட் குறையும், ஸோ நிறைய சாப்பிட்டா வெயிட் ஏறும் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டா தான் வெயிட் கெயினும் சரி வெயிட் லாஸும் சரி ஆகும். சாப்பிட்டா எப்படி வெயிட் லாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பவுல் பிரியாணி இருக்குது, ஒரு லட்டு இருக்குது, ஒரு திருப்பதி லட்டு, ஒரு நார்மல் சைஸ் லட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோன்றதை விட எவ்வளோ கலோரி சாப்பிட்றோன்றது தான் நம்ம பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதும் பாடி வெயிட்டை லூஸ் பண்ணுறதும். ஸோ பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு பவுல் ரைஸ் வந்து பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னா, அதில் ஒரு 700 to 800 கலோரிஸ் வந்து இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, லட்டில் வந்து 2000 கலோரிஸ் இருக்கும். அதாவது நம்ம பிரியாணி சாப்பிட்றத விட லட்டில் கலோரிஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் சுகர்ஸ் இருக்குது, ஆயில் ஐட்டம் இருக்குது, ப்ளஸ் டால்டா நெய், இதை எல்லாமே சேர்த்து தான் வந்து லட்டு செஞ்சுருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வந்து தெரியுதுங்களா. ஸோ பிரியாணியில் கலோரிஸ் 800 தான் இருக்கும், பட் லட்டில் 2000 கலோரிஸ் வரும். ஸோ நம்ம எது சாப்பிட்டா வெயிட் ஏறும்னு பார்த்தீங்கன்னா, லட்டு சாப்பிட்டா தான் வெயிட்டு ரொம்ப வேகமாக ஏறும். ஏன்னா சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயினுக்கு தனியாக ஒரு 6 மிகச்சிறந்த உணவு இருக்குது. அது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹை கலோரிஸாக எடுத்திங்கனாலே உங்கள் வெயிட்டு நல்ல ஒரு கிராஜுவலான வெயிட்டு கெயின் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வந்து எக்கு. ஃபஸ்ட்டு எக்கு பார்த்திங்கன்னா 71 கலோரிஸ் ஒரு எக்கில், 71 கலோரிஸ் இருக்கும் முழு முட்டையில். ஸோ நம்ம எவ்வளோ கலோரிஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ கலோரிஸ் நம்ம இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எக்கில் வந்து ஆல்புமின்ன்றது ஒரு பாடி பில்ட் பண்ணுறதுக்கு, லீன் மசிலை மாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ரோட்டீன் ஆல்புமின். ஸோ ப்ளஸ் அது இல்லாமல் வாட்ரு அண்ட் ஃபேட் சாலபிள் இருக்கும். அதாவது விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா பி, சி, ஏ, டி, இ அண்ட் கே. ஸோ இந்த விட்டமின்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்கும். ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் ஆகிறத வந்து பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக உங்களுடைய ஹார்மோன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். செல்ஸோட ஃபங்க்ஷனை இன்னும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ப்ளட் சர்க்குலேஷன் ப்ளஸ் போன் வந்து நல்லா டென்சிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2 எக்ஸாவது கம்பல்சரி சாப்பிடுங்க, முழு எக்கு. ஸோ முழு எக்கும் கம்பல்சரி லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி முழு ஊட்டச்சத்து உங்களுக்கு ஒரு முட்டையிலேயே 71 கலோரிஸ் கிடைக்குது, அதுவும் நல்ல ஊட்டச்சத்து. ஸோ முட்டையில் இருக்க நல்ல நல்ல பயன்கள்லாம் சொன்னேன். ஸோ எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வேக வச்சே சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு பச்சையாக குடிக்காதீங்க. ஸோ எங்கள் வீட்டில் ஸ்டவ் இல்லை, இல்லை நான் ரூமில் இருக்கேன் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு உடச்சி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை. முடிஞ்சால் நாட்டுக்கோழி முட்டை வாங்கி சாப்பிடுங்க, இன்னும் நல்லா உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் பண்ணுறதில் செகண்டாக இருக்கிறது சீஸு. சீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரிச்சு அண்டு ஹை கலோரிஸ் ப்ளஸ் ரிச் மில்க் ப்ராடக்ட் அது. அதாவது சீஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ப்ளஸ் பார்த்திங்கன்னா அது ரொம்ப உடம்புக்கு ஆல் ஓவர் வேர்ல்டில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சீஸை வந்து நிறைய ஃபார்ம்ஸில் சொல்கிறாங்க. அதாவது செடர்ஸு, க்ரீம் சீஸு, ஃபீட்டா, மொசரலா, ரிக்டோலா, பாரமசன் அண்ட் காட்டேஜ் சீஸ்னு நிறைய விதத்தில் சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் வந்து அதிகமாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லீனை வந்து லீன் மசிலாக இருக்கிறவங்கள நல்லா கெயின் பண்ணி மசில் மாஸு ப்ளஸ்ஸு போன் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு 402 கலோரிஸ் ஒரு 100 கிராம்லையும், அதாவது எப்பயுமே நம்ம கலோரிஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ ஹோல் கிராம்ஸ் ஆஃப் எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். அதில் நம்ம எவ்வளோ கலோரிஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், இல்லை எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ 100 கிராம் சீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 402 கலோரிஸ் இருக்கும். ஸோ 402 கலோரிஸ் நம்ம எடுக்கும்போது, 100 கிராம் சீஸ் எடுக்கும்போது நம்ம இவ்வளோ கலோரிஸ் வந்து இன்டேக் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணும்போது கண்டிப்பாக கலோரிஸை ட்ராக் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ ஒரு நாளைக்கு ஃபுட்டு எடுக்கிறோம், எவ்வளோ ஒரு நாளைக்கு ஃபுட்டு
இன்டேக் பண்ணுறோம், எவ்வளோ கலோரிஸ் எடுக்கிறோம், எவ்வளோ கலோரிஸ் வந்து நம்ம எனர்ஜியை லாஸ் பண்ணுறோம். இப்போ ஜிம்மில் பண்ணால், ஜிம்மில் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணால் எவ்வளோ கலோரி பேர்ன் ஆகுது, இப்போ சைக்கிளிங் பண்ணால் எவ்வளோ கலோரி பேர்ன் ஆகுது, ஸ்கிப்பிங் பண்ணால் எவ்வளோ கலோரி பேர்ன் ஆகுது, எவ்வளோ நேரத்துக்கு 10 மினிட்ஸ்க்கு எவ்வளோ கலோரி பேர்ன் ஆகுது. கண்டிப்பாக வந்து நம்ம பாடியை வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பண்ணுற ஒரு ஒரு எக்ஸசைஸையும் கலோரிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆற்றல், நம்ம சாப்பிட்ட உணவை ஜீர்ணிக்கிற ஆற்றல், அதாவது செலவு பண்ணுற. இப்போ ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை, இங்கே இருக்க பொருளை இங்கே நவுத்தி வைக்கணும்னா எனக்கு முதல்ல அதுக்கு எனர்ஜி வேணும். ஸோ எனர்ஜிக்கு நான் என்ன சாப்பிட்றனோ அதுதான் இங்கே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இப்போ எனக்கு இதை தூக்குறது கூட சக்தி இல்லை அப்படின்னா, நான் சரியாக வந்து ஃபுட் இன்டேக் எடுக்கலை, சரியான ஊட்டச்சத்து எடுக்கலை, சரியாக தூங்கலை, ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னா தான் சரி, என்னால் ஒரு சின்ன வெயிட்டு, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மினிமம் ஒரு 10 கிலோ தூக்குற அளவுக்கு வெயிட் இருக்குது அப்படின்னா, அந்த 10 கிலோவே தூக்க முடியல அப்படி ஒரு ஆவரேஜ் வெயிட்டே நம்மளால தூக்க முடியலன்னா நம்ம அவ்வளோ ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஃபுல் ஃபேட் மில்க், அதாவது மில்க் தான், மில்க் வந்து ரொம்ப நல்ல திக்கான மில்க்னு சொல்கிறேன், ஃபேட் மில்க், ஃபேட்டோட சாப்பிட்றது. இது வந்து வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபுல் ஃபேட் மில்க்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை டு லாஸ் வெயிட் கெயின், வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் சரி வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கும் சரி பால் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லூஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஸ்கிம்டு மில்க், அதாவது பால் திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக குடிச்சிங்கனாலே வெயிட் லூஸ் பண்ணும். ஸோ நல்லா ஃபேட்டியாஸ் அப்படிங்கனாலே ஃபேட் கொஞ்சம் கெயின் ஆகி தான் வெயிட் போடும். ஸோ ஃபேட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபேட்டு தான். ஸோ வெயிட் கெயின் பண்ணுறவங்க ஐயோ என்ன ஃபேட் சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, ஹெல்த்தி ஃபேட்டு தான். ப்ளஸ் மினரல்ஸ் அண்டு ப்ரோட்டீன் வந்து ஒரு முழு பாலில் இருக்கும். ஸோ ஒரு 100 கிராம் இல்லை 100 ml பாலில் பார்த்தீங்கன்னா 60 கலோரிஸ் வந்து ஒரு முழு ஃபேட் மில்கில் இருக்குது. ஸோ இந்தமாதிரி முழு ஃபேட் மில்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஹோல், அதாவது ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஃபேட் மில்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும். ஸோ உங்களுக்கு எனர்ஜி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து, பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டு வரணும் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் குடிக்கலாம். மில்க்கு கூட வித் ப்ரீ ஒர்க் அவுட், ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பனானாவும் சேர்த்து அது கூட சேர்த்து சாப்பிட்லாம். ப்ளஸ் வந்து ஒரு பெரிஸ், பெரிஸ்னால் ப்ளூபெரி, பிளாக்பெரி, இந்த மாதிரி பெரிஸ் வந்து நீங்கள் சேர்த்து அது கூட சேர்த்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய போன்ஸும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ வெயிட் கெயின் பண்ணும்போது நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபேட் மில்க்கு சொன்னேன், ஸோ 100 ml வந்து 60 கலோரிஸ் இருக்குது. 100 ml பாலில், அதாவது ஃபேட்டி மில்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 60 கலோரிஸ் இருக்குது. ஸோ மில்க் வந்து ஹெல்த்தி தான், ஹெல்த்தி ஃபேட்டு தான். ஸோ ஃபேட்டு, குட் ஃபேட்டு, அன்சேச்சுரேட் ஃபேட், ஃபேட் அன்சேச்சுரேட் ஃபேட்டு, சேச்சுரேட் ஃபேட்டுன்னு ரெண்டு இருக்குது. ஸோ குட் ஹெல்த்தி ஃபேட்டு, ஸோ மில்க்கை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தி ஃபேட்டு தான். பட் ஆனால் ஃபேட்டாக ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க இவ்வளோ ஃபேட்டு எடுக்க வேண்டாம். ஃபேட்டு பார்த்திங்கன்னா ஸ்கிம்டு மில்க், அதாவது நல்ல பாலை கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது, அவங்களுக்கும் போன் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ போன் வீக் ஆகாமல் இருக்கும். கெயின் பண்ணுறதுக்கு 4th பாயிண்ட்டு, இப்போ 4th என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரஸ்ட் பீஸ். சிக்கன்லேயே வந்து நிறைய விதமான சிக்கன் இருக்குது. சிக்கனில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த செஸ்ட் பகுதி, சிக்கனில் பிரஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 100 கிராம்லேயும் 195 கலோரிஸ் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ கலோரி எடுக்கிறோன்றத சிக்கன் பிரஸ்ட் பீஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிக்கன் பிரஸ்ட் பீஸ் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப லீனாக இருக்கவங்க ஏன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீன் மசிலை நல்லா பில்ட் பண்ணும். ஸோ லீன் ப்ரோட்டீன் அது. ஸோ லீன் ப்ரோட்டீன் எல்லாருக்குமே நல்லது, குண்டாக இருக்கவங்க கூட எடுக்கலாம், ப்ரெஸ் பீஸாக இருந்தால் எடுக்கலாம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ப்ரீ ஒர்க் அவுட்லேயும் இதை லோட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல பில்டு ஸ்ட்ராங் மசில், அதாவது நல்ல மசிலை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எது பார்த்திங்கன்னா லீன் ப்ரெஸ் பீஸ், அதாவது லீன் ப்ரோட்டீன் வந்து சிக்கனோட ப்ரெஸ் பீஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் இது வந்து சீக்கிரமாக ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதாவது நீங்கள் ஸ்கிம் கன்சியூம், அதாவது சிக்கனை கன்சியூம் பண்ணும்போது, சிக்கன் பிரஸ்ட் பீஸ் கன்சியூம் அதாவது எடுத்துக்கொள்ளும் போது ஸ்கின்ஸு வந்து முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறது நல்லது, முடிஞ்சளவுக்கு கம்மியான ஸ்கின்ஸ் தான் நல்லது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அன்சேச்சுரேட் ஃபேட் அண்ட் லைக் சிக்கன் தைஸ், அதாவது தைஸை கம்பேர் பண்ணுறதை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சேச்சுரேட் ஃபேட்டு அதிகமாக இருக்குது. அதாவது ஃபேட்லேயே குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் மாதிரி ஃபேட்லேயே வந்து அன்சேச்சுரேட் ஃபேட் சேச்சுரேட் ஃபேட் இருக்கும். சேச்சுரேட் ஃபேட்டு எதுவுமே எடுக்கக்கூடாது. சேச்சுரேட் ஃபேட்டுன்றது நமக்கு தேவையில்லாத கொழுப்புகள். ஸோ தேவையில்லாத கொழுப்புகள் நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டோன்னா திருப்பி அதை நம்ம உடம்பு கொழுப்பை கரைக்கிறதுக்கு இன்னும் டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து அன்சேச்சுரேட் ஃபேட் எடுக்கிறதுனால லீன் மசில் மாஸை நம்ம நல்லா பில்ட் பண்ணிக்கலாம், போன்ஸு மசில்ஸை நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இப்போ நான் சிக்கன் சொன்னேன், சிக்கன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தான் கேட்பாங்கன்னா நிறைய பேர் வந்து சிக்கன் வந்து ஹீட் ஆகும் அப்படின்வாங்க. சிக்கன் வந்து நான் ரெகுலராக எடுக்க சொல்ல, இது கெயின் மசில் மாஸ், அதாவது மசிலாக கெயின் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கன்சியூம் எவ்வளோ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3 ounce எடுத்துக்கலாம். 3 ounce கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100 ல இருந்து 200 கிராம் 250 கிராம் எடுத்துக்கலாம்.
சிக்கன் ரெசிபீஸ் மட்டும். இது டெய்லி எடுக்க முடியாதவங்க டெய்லி பேசிக்ஸ் எடுக்கலனா கூட பரவாயில்ல, ஆல்டர்னேட் டேஸ் ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் சிக்கன் எடுக்கிறது உங்களுடைய மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு அஞ்சாவது பனானா. பனானா ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் பனானா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் இது சாப்பிடலாமா, அந்த பனானா பச்சைப்பழம் சாப்பிடலாமா, ரத்தாலி சாப்பிடலாமா, கற்பூரவல்லி சாப்பிடலாமா. பனானா பனானா எல்லாமே நல்லது தான். ஹைப்ரிட் மட்டும் கொஞ்சம் இருக்கான்னு பார்த்து சாப்பிடுங்க. ஹைப்ரிட் வந்து உடம்பு கெடுதின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நல்ல பழங்களாக வாங்கி சாப்பிடுங்க. வாழைப்பழம் வந்து ரொம்ப வெயிட் கெயினுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணும். ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றது இன்னும் நம்ம உடம்புல எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பனானான்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பனானாவில் 200 கலோரிஸ் இருக்குது. ஸோ பனானா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 200 கலோரிஸ் வந்து ஒரு ஒரு 100 கிராம்லேயும் 200 கலோரிஸ் வந்து பனானாவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டயட்ரி ஃபைபர், அதாவது நல்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அண்ட் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் ஏ அண்ட் சி, விட்டமின் வந்து ஏ அண்ட் சி இருக்குது. ஃபோல்டேட் அண்ட் ஹெல்த்தி ஃபேட், இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபேட்டு. ப்ளஸ் கன்சியூம் வந்து ஒரு நாளைக்கு 1-2 இல்லை 3 கூட எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு எடுக்கும்போது, அதாவது காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு அப்புறம் டின்னர் இது 3 டைம்லேயும் எடுத்துக்கலாம். முடிஞ்சளவுக்கு டின்னரை விட முடிஞ்சளவுக்கு காலையில் அண்ட் மத்தியானம் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் முன்னாடியும் தாராளமாக சாப்பிட்லாம். இது வந்து எனர்ஜி லெவலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிடும். ப்ளஸ் ஸ்டெமினா, ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எனர்ஜியாக இல்லை ஸ்டெமினா இல்லை ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது அப்படின்னா கூட உங்களுடைய ஸ்டெமினாவை நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும், இம்ப்ரூவ் பண்ணிவிடும். இதுவும் பார்த்திங்கன்னா போன்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ போன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணாலே உங்களுக்கு வெயிட் கெயின் ஆனால் கூட நல்லா போனில் நல்லா வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ போனோட ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பனானா எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கப் ஆஃப் மில்க், மில்க்கும் சேர்த்து எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது கூட வந்து நட்ஸு, அதாவது பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதெல்லாம் சேர்த்து மில்க்கு பனானா நட்ஸ் இதை போட்டு ஸ்மூத்தி மாரி அடித்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா பவர் பேக்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எனர்ஜி அன்றைக்கி ஹோல் டேவும். சிக்ஸ்த்தாக இருக்கிறது வந்து பீனட் பட்டர். பீனட் பட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 100 கிராம்லேயும் 588 கலோரிஸ் இருக்குது. ஸோ பீனட் பட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ரீமி அண்ட் டெலிஷியஸ் ஃபுட்டு அது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மூத்தியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ப்ரெட்டு இல்லை ப்ரெட்டு நார்மல் ப்ரெட்டில் வந்து பிஃபோர் ஒர்க் அவுட் ஒர்க்அவுட்டுக்கு முன்னாடி நீங்கள் லைட்டாக சீஸ் மாதிரி அப்ளை பண்ணி, அதாவது பீனட் பட்டரை அப்ளை பண்ணி ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி அது மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி கூட சாப்பிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்பவும் இதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதோட ஹெல்த்தி லெவலும் நல்லா சூப்பராக இருக்கும், ஹை கலோரிஸ் ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா ஹை கலோரிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா 20 அமினோ ஆசிட்ஸ் வந்து பாடியை பில்ட் பண்ணி பிளாக்ஸ்லாம் வந்து நல்ல ப்ரோட்டீன் இன்கண்ட் கண்டென்ட் வந்து நல்லா ப்ரோட்டீன் உடம்புல நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் இது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு கூட. இப்போ பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் வந்து கொஞ்சம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபேட் இல்லை, அது ஹெல்த்தி ஃபேட்டு தான். ஃபேட்டும் பார்த்திங்கன்னா ஃபேட் இன் பீனட் பட்டர்னு ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி தான் உடம்புக்கு. ஸோ தாராளமாக எடுக்கலாம், ரொம்ப அதிகமாக எடுத்துடாதீங்க. எது சாப்பிட்டாலும் ஒரு அளவு தான். இப்போ நான் முட்டை சொன்னேன், பால் சொன்னேன், சீஸ் சொன்னேன், பால் சொன்னேன், பனானா சொன்னேன், ப்ளஸ் பீனட் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி அதில் வந்து சிக்கனும் ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு மாசத்துக்கு அதாவது இதாவது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாகிடாதீங்க, அப்செட் ஆகிடாதீங்க, வயிறு அப்செட் பண்ணிக்காதீங்க. முடிஞ்சளவுக்கு ஒரு அளவு, ஒரு லிமிட், இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே லிமிட்டு தான். ஸோ இப்போ ஒரு ஒரு 100 கிராம்லேயும் பார்த்திங்கன்னா 588 கலோரி இருக்க இந்த பீனட் பட்டர் வந்து ஒரு கொஞ்சம் 100 கிராம்ன்றது அதிகம் தான். காலையில் ஈவினிங் எடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு 50 கிராம் நீங்கள் அப்ளை பண்ணி இல்லை 25 கிராம் அப்ளை பண்ணி 2 ஸ்லைஸாக கூட எடுத்து சாப்பிடுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய லீன் மசிலை நல்லா பில்ட் பண்ணும், ப்ளஸ் வந்து ஃபேட் அண்ட் மசில் மாஸையும் உங்களுக்கு கொடுக்கும். இப்படி தான் வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஹை கலோரிஸ் உள்ள 6 சத்தான உணவுகளை இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இதை தொடர்ந்து இன்னும் பார்த்துட்டே இருங்க. இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்டு ஒர்க் அவுட் அண்ட் வீடியோஸ் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.